தமிழகம் முழுவதும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. பொதுபோக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு 50% வாடிக்கையாளர்களுடன் உணவகங்கள் இயங்க அனுமதி. காய்கறி மளிகை மற்றும் இதர கடைகள் காலை 6 மணி முதல் இரவு 7 மணி முதல் இயங்க அனுமதி உள்ளிட்ட பல்வேறு தளர்வுகளையும் அறிவித்துள்ளார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்கான முழு ஊரடங்கு வரும் 31ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இதையடுத்து ஊரடங்கு குறித்து முடிவு செய்வதற்காக நேற்று மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். மூத்த அமைச்சர்கள் மற்றும் சுகாதாரத்துறை உயரதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் கொரோனா பரவலை தடுக்க மேற்கொள்ளப்படும் தொடர் பாதுகாப்பு நடவடிக்கைகள், நிவாரணப் பணிகள், மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்து ஆகியவை குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். இன்று தலைமைச் செயலகத்தில் மருத்துவ நிபுணர்கள் மற்றும் பொது சுகாதாரத்துறை வல்லுநர்கள் குழுவுடன் இன்று முதலமைச்சர் ஆலோசனை செய்தார். இந்த நிலையில் இதுகுறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள ஊரடங்கு பல்வேறு கட்டுப்பாடுகளுடனும் தளர்வுகளுடனும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை தமிழகம் முழுவதும் நீட்டிக்கப்படுவதாக கூறியுள்ளார். அதேபோல் ஆகஸ்ட் மாதத்தில் வரும் 5 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு தமிழகம் முழுவதும் அமல்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை பெருநகர காவல்துறை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் தொழில் நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் 75% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உணவகங்கள், தேநீர் கடைகளில் காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை 50% வாடிக்கையாளர் அமர்ந்து சாப்பிட அனுமதிக்கப்படுவதுடன் இரவு 9 மணி வரை பார்சல் சேவை வழங்கலாம் என்றும் உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே அறிவித்தபடி ஊராட்சி, பேரூராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் சிறிய திருக்கோவில்களில், அதாவது 10,000 ரூபாய்க்கு குறைவாக ஆண்டு வருமானம் உள்ள கோயில்கள், மசூதிகள், தர்காக்கள், தேவாலயங்கள் ஆகியவற்றில் மாவட்ட ஆட்சியர் அனுமதியுடன் பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதி அளிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். காய்கறி கடைகள், மளிகை கடைகள் மற்றும் இதர கடைகள் காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை இயங்கலாம் என்றும், இ காமர்ஸ் நிறுவனங்கள் அத்தியாவசியம் மற்றும் அத்தியாவசியமற்ற பொருட்களையும் விநியோகிக்க அனுமதி அளிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சென்னை காவல்துறை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 144 தடை உத்தரவின்படி பொது இடங்களில் 5 நபர்களுக்கு மேல் கூடக்கூடாது என்றும், தமிழகம் முழுவதும் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் எந்தவித தளர்வும் இன்றி ஊரடங்கு முழுமையாக கடைபிடிக்கப்படும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். தொழில் நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களை வீட்டிலிருந்து பணிபுரிய ஊக்குவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ரயில் மற்றும் விமான போக்குவரத்து, மெட்ரோ ரயில், மின்சார ரயில், அரசு பேருந்து, தனியார் பேருந்து போக்குவரத்து ஆகியவற்றை பொறுத்தவரை தற்போதைய நிலையே தொடரும் என்று கூறியுள்ள அவர், வெளிமாநிலங்களுக்கு செல்வதற்கும் மாநிலத்திற்குள் ஒரு மாவட்டம் விட்டு இன்னொரு மாவட்டம் செல்வதற்கும் மாவட்ட ஆட்சியர்கள் சென்னை மாநகராட்சி ஆணையரிடம் முறைப்படி இ பாஸ் பெற்ற பிறகு பயணிக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகம் முழுவதும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி சமூக இடைவெளி உள்ளிட்டவற்றை கடைபிடித்து சுதந்திர தின விழா கொண்டாடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து மதம் சார்ந்த கூட்டங்கள் நடத்துவதற்கு தடை நீடிக்கும் என்றும், சுற்றுலா இடங்கள், ரிசார்ட்டுகள், தங்கும் விடுதிகள், திரையரங்குகள், மதுபான பார்கள், கேளிக்கை விடுதிகள், விழாக்கள் நடத்துவதற்கு ஆகியவற்றுக்கான தடை தொடர்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வணிக வளாகங்கள், கல்வி நிறுவனங்கள், பயிற்சி நிறுவனங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கான தடை தொடரும் என்ற அவர், கல்வி நிறுவனங்கள் ஆன்லைன் வழியில் பாடம் நடத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊரடங்கிற்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு அளித்தால் மட்டுமே கொரோனாவை தடுக்க முடியும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.